கதையா நான் என்ன கதை பிடிச்சதுன்னா சம்பளம் வாங்காம கூட நடிக்கிறவன் அவன். ஆனா கதையை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மணிகண்டனை. நான் அந்த மாதிரியான ஒரு டைம்ல மணி இந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு கேட்டேன், நீ கொஞ்சம் கேட்டு பாரு, ரிக்வஸ்ட் தான் பண்ணேன். இல்லம்மா நான் எழுதணும், இது பண்ணணும், அந்த வேலை இருக்கு. அவன் அவன் வந்து நீங்க 24/7 வந்து அவனுக்கு பத்தாது. ரைட், ஏதாவது எழுதிட்டு இருப்பான், எங்கேயாவது புக்ஸ் இதுல இருப்பான், அங்க போவான், இங்க வருவான், ஏதாவது ஒண்ணு சினிமா சார்ந்தே ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். நீ ஒரு வாட்டி கேட்டு பாருறா அப்படின்னு அவனுக்கு பிடிச்சிருச்சுன்றான். எனக்கு அங்கேயே வந்து ஆல்மோஸ்ட் ஓகே, மணி உள்ள வந்துட்டான், வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சதுதான். படங்கள் சீன்ஸை எடுக்க 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 டீமா ஒன்னு ஒன்னா வந்து ஆட் ஆகிறாங்க. எங்களுக்கு எங்க கூட நடிச்சவங்க ரேச்சலா இருக்கட்டும், மீதாவா இருக்கட்டும், எனக்கு அம்மா உமா அம்மாவா இருக்கட்டும், அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண ஆர்த்தின்ற ஒரு பொண்ணா இருக்கட்டும், பாலாஜி சக்திவேல் சார், எல்லாருமே உள்ள வந்து ஒரு சில நாள் மட்டும் எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறோம்னா எடுத்த உடனே எல்லாருமே சிங்க் ஆயிட மாட்டாங்க. பட் இந்த படத்துல அது நடந்தது, முதல் நாளே அது நடந்தது. எங்களுக்கு அப்பயே வந்து பிரச்சனைன்னு வந்தால் கூட, ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருந்தால் கூட அது வேற ஏதோ ஒரு சைட்ல தான் போகுமே தவிர இங்கே ஆர்டிஸ்ட்டுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.